ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மஷ்ல் அண்ட் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 8. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், 5th எபிசோடு வந்து காப்பிரைட்னால பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் திரும்பவும் ரீஅப்லோட் பண்ண பார்க்குறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதற்கு வெயிட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம மேஷை தான் காட்டுறாங்க, அவனும் பிஸியாகவே அவனோட க்ரீம் பஃபர் செஞ்சுன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம லேஷை தான் காட்டுறாங்க, அவனும் ஏதோ ஒன்றை யோசனை இருக்கான். அதாங்க லேம்டா மாலுங்களை எப்படி தடுக்கலான்னு யோசிக்கிறான். இவனும் யோசிக்கிறான், ஏன்னா நம்ம தான் லேம்டா மாலை தடுத்த ஆகணும். ஏன்னா அவங்க மற்றவங்க கையில் இருக்க காயின் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க, இப்போ நம்ம கையில் ஒண்டிதான் காயின் இருக்குது. ஸோ அதனால நான் ஒரு பிளானை போட்டாகணும் இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்குற நம்ம மேஷம், ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு அவனும் மண்டையாட்டினிருக்கான். இதை பார்த்த நம்ம லேஷம் போஞ்சிக்கிறான், இவனுக்கு ஒன்றுமே ஏறலை, இவன் சும்மா தான் மண்டையாட்டுறான் அப்படின்னு. சரிடா, நீ ஏதோ ஒன்ட்ட பண்ணிட்டு போ, நம்ம டீமோட கோட்டை நீ எப்பயுமே போட்டாகணும், அதாங்க அந்த ட்ரெஸ்ஸு தான். இவனும் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க கையில் கொடுக்குறான். நம்ம மேஷுக்கு இதை கூட போட தெரில, அவனும் எதோ பண்ணிருக்கான் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுன்னு. இந்த சைடு நம்ம லெமனை தான் காட்டுறாங்க, அவ்வளோ கத்தினே வரா, டாமுக்கு ஏதோ ஆயிடுச்சு, டாமுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு அவ்வளோ கத்தினே வரான். இதை கேட்டு அவங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கே பெரிய ஆச்சரியம், ஏன்னா இவங்க டீம்லேயே நம்ம டாம் தான் ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர், இவனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு இவங்களும் வச்சுன்னு இருக்கும்போது நம்ம டாமை சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நான் வந்து ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுறேன், அது எப்படின்னு எனக்கு தெரில, நான் எப்பவும் போல நார்மலாக ஒரு நாள் தூங்கினேன், அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுலேருந்து தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லலாம், அந்த கனவில் எனக்கு என்ன வந்துச்சுன்னா நான் ஒரு டப்பாவில் மாட்டின்னு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அந்த பாக்ஸில் இருக்கும்போது என்னால் மூவே பண்ண முடியல, ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் கேட்ட இவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாக சீரியஸாக இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட நம்ம மேஷே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வந்து நீ க்ரீம் பஃபர் சாப்பிட்டா இதெல்லாம் உனக்கு தோணாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம லெமனே அங்கே ஆச்சரியமாயிடுறா, அவ்வளோ நம்ம டம் கையில் கேட்குறா, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு. இது கேட்ட நம்ம டம்மும் சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகுது, அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்பெல்லை யூஸே பண்ண முடியல என்னால். இதை கேட்ட நம்ம லாஸ்டம் சைட்லலாம் பார்க்குறான், அவன் இதை கன்ஃபார்மே பண்ணிடுறான், ஏன்னா அங்கே நிறையவே பேஷண்ட் இருந்தாங்க. ஏன் தெரியுமா அவன் கன்ஃபார்ம் பண்ணான், ஏதோ அவங்களோட மேஜிக்கை யாரோ திருடின மாதிரி இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியல டெம்பரரிலி. இந்த சைடு நம்ம லெமனும் ஒரு க்ரீம் பஃப் தரா, அது ஒரு க்ரீம் பஃப் டால் தான், இது ஒரு லக்கி சாம்னு சொல்லி தரா, இந்த டாலுக்கு அவள் பேரை வச்சிருக்கா, இதுக்கு க்ரீமியா. இதை கேட்டு நம்ம மேஷம், ஹேய் இந்த டால் மேலே ஒரு ரிப்பன் இருக்குது, இது என்ன உண்டா அப்படின்னு அவனு கேட்குறான். இதனாலே நம்ம லெமனும் ரொம்பவே கோமாய் ஒரு பஞ்சை விட்டுறான். நம்ம லெமனும் அடிச்சுட்டு, ஹேய் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ, இது ஒரு லக்கி சாம் மாதிரி வச்சுக்கோ, என்னதான் ஆனாலும் இதை எங்கேயோ போட்டுறத, அதுவும் இல்லாமல் நீ எந்த ரிஸ்க்லேயும் மாட்டக்கூடாது, புரியுதா? இதை கேட்டு நம்ம மேஷம், ஆ புரியுது, நான் வந்து எந்த ரிஸ்க்லேயும் மாட்டல, எந்த ரிஸ்க்கான வேலையும் பண்ணலை. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நைட்டில் ஒரு ஏரியாவுக்கு வராங்க, அப்போ தான் நம்ம லேஷம் சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் யாரோட வேலைன்னு, எல்லாமே லேம்டா மாலுங்களோட வேலை தான் நினைக்கிறேன். இவங்களும் இப்படி சொல்ல இருக்கும்போது திடீர்னாக்க ஃபின் அண்ட் டாட் வந்துடுறான். அவனும் சொல்கிறான், என்னோட லட்சியம் என்ன தெரியுமா, அந்த அத்லெட்டிக் டவுனில் இருக்கவங்க கூட நான் சண்டை போடணும், ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ஃபின்னும் சொல்கிறான், ஏய் நீங்கள் மூணு பேரும் என்னை விட்டு வந்துடுறீங்க, அந்த ரூமில் யாருமே இல்லை, எனக்கு வேறு ரொம்பவே பயமாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் ஒன்றுக்கு போனேன்னா கூட என்னை கூப்பிட்டு போங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம லேஷு, அவனுக்கு போரிங்காக தான் இருக்குது, அதனால அவனும் வாயை முன்னே இருக்கான். இதை கேட்ட நம்ம மேஷம், அப்படியா சரி ஏன் கூடியவா அப்படின்னு அவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நடந்து போகிறாங்க, அப்போ தான் நம்ம டாட்டு முன்னாடி பார்க்குறான், முன்னாடி பார்த்தா நம்ம லெமன் நின்று இருக்கான். இதை பார்த்தோன்னே லெமன் அவனும் கத்தலான்னு வருவான், அதுக்குள்ளே நம்ம லேஷு அவனோட வாயை மூடிடுறான். நம்ம லாஷம் சொல்றான், நல்லா ஒத்துப்பாரு, அது நம்ம லெமன் இல்ல. அப்பதான் நம்ம லெமனியே காட்டுறாங்க, அவளுக்கு கண்ணே இல்ல, அதுவும் இல்லாம அது ஒரு டாலு. இதை பார்த்த நம்ம ஃபின்னும் ரொம்பவே பயந்துன்னு இருப்பான், அப்போ தான் நம்ம டாட்டோ சொல்கிறான், ஹேய் இது என்னதான் ஒரு டாலாக இருந்தாலும் அது ரொம்பவே அழகாக இருக்குப்பா. இப்படி இவங்க பேசினே இருக்கும்போது அந்த டாலும் அது நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. இவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அது எங்கேயோ போயின்னு இருக்குது, இதனாலே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களும் ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணே போகிறாங்க, பார்த்தா அது ஒரு எண்டுக்கே வந்தது. இவங்களும் அந்த எண்டில் நின்று இருக்கும்போது திடீர்ட்டாங்க ஏதோ உடையிற மாதிரிலாம் கட்ட சவுண்டு கேட்குது. இதனாலே நம்ம லேஷம் அங்கே நல்லா உத்து உத்து பார்க்குறான், எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான், அப்போ தான் இவங்களுக்கே தெரியுது அங்கே ஒரு உடன் டோர் இருக்குது, இன்னும் தான் இவங்க டோரை கண்டுபிடிச்சாலும் அதை யாராலையும் திறக்க முடியல. அப்போ தான் நம்ம மேஷம் அங்கே இருக்க ஒரு போர் வீரனோட டாலை தூக்கினாரான். இவனும் அந்த கவசத்தை அந்த தோர்க்கடியில் வைக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி அந்த கத்தியும் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இவனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனோட காலால் ஒரே உதை, இதனால அது தொந்தே தொந்தது. இந்த டோர் ஓப்பன் ஆனதுனால இவங்களும் யோசிக்கிறாங்க, இது உள்ளதான் நம்ம லெமன் இருக்கும், அதாங்க அந்த டால் இருக்கும், அதுவும் இல்லாமல் அந்த லேம்டா மாலுங்களும் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க இப்படின்னு இவங்களும் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மேஷும் அந்த டாலை வச்சுன்னு யோசிக்கிறான். நம்ம லெமன் வந்து சொல்லியிருப்பான், ஹே மேஷ் நீ வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையில் இறங்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த டாலை கொடுத்துருப்பேன், இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நான் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஏரியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் உள்ளே போகிறாங்க, இவங்களுக்கே இப்போ தான் தெரியுது இந்த லேம்டா மாலுங்களோட ஹைட் அவுட்டே இது தான்.
இவங்களும் உள்ள போயின்னு இருக்கும்போது நம்ம டாட்டும் கத்தி சொல்றான், ஹே எல்லாரும் அதை பாருங்க. அப்பதான் இவங்களே பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு பேட்டில் அரினா தான். பேட்டில் அரினா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் சண்டை போடுவாங்களே அதுதான் பேட்டில் அரினான்னு சொல்லுவாங்க. இவங்களும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒருத்தன் இருக்கான். அவனும் சொல்றான், இது ஒரு பேட்டில் அரினா, இதை பத்தி அவ்வளோ யாருக்குமே தெரியாது. ஏன் இப்போ வந்து நியூ டீச்சர் அண்ட் பழைய டீச்சர் இவங்களுக்கே தெரியாது, இது ஒரு ஹைடவுட் மாதிரி தான், இதை பத்தி யாருக்கும் தெரியாது, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இது கேட்ட நம்ம லட்சம், ஹே நீ அந்த மேஜியல் ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒருத்தன் தானே? இதை கேட்ட அவனும், இல்லை ஏன்னா மேஜல் ஆஃபீஸில் இருக்க ஹெட்டு தான் என்னை இங்கே அமிச்சாரு. என்னை எதுக்கு தெரியுமா அமிச்சாரு? உங்களை மாதிரி ஆளுங்க இங்கே வருவாங்கன்னு தெரியும், அதனால தான் என்னை தடுக்க அமிச்சாரு. சரி வா என் கூட சண்டை போடு, இந்த சண்டையில் நம்ம காயினை வச்சு தான் சண்டை போட போகிறோம். நீ தோத்துட்டா உன்னோட காயின் எனக்கு சொந்தமாகும், அதாவது நான் தோத்துட்டா என்னோட காயின் உனக்கு வரும். இப்படின்னு இவனும் சேலஞ்ச் பண்ணிருக்கும் போது நம்ம டாட்டும் குரல் கொடுக்குறான், இந்த மாதிரி நான் தான் இவன் கூட சண்டை போடுவேன்னு. ஏன்னா நீ வந்து ரொம்பவே அழகாக இருக்க, என்னோட ட்ரீமே இந்த மாதிரி அழகாக இருக்க பசங்களை தடுக்கணும், ஏன்னா உன்ன மாதிரி அழகாக இருக்க பசங்க தான் என்னோட அழகான பொண்ணுங்களை தூக்கின்னு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் இருக்க மற்றவங்களும், இப்போ பாரு இவன் எப்படியோ கத்த தான் போகிறான். இவங்க சொன்ன மாதிரியே நம்ம டாட்டும் கத்தி சொல்கிறான், ஹே நீ எதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க? எல்லா பொண்ணுங்களும் உன் கூட எதுக்கு பழகுறாங்க? என் கூடலாம் எதுக்கு பழக மாட்டாங்க? நீ எல்லாம் வந்து எதுக்கு இருக்க? நீ எல்லாம் செத்துடணும். இதை கேட்ட அந்த பையனும், அப்படியா நான் வந்து அழகாக இருக்கனால தான் நீ வந்து என் கூட போட்டி போடலான்னு வந்திருக்கியா? அதுதான் நீ செஞ்ச பெரிய தவறு, ஏன்னா நான் அழகாகவும் இருக்கேன், அதுவும் இல்லாமல் உன்னோட எனக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, என் ஸ்கில்ஸை நான் காட்டுட்டா இப்படின்னு சொல்லி இவனும் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த மேஜிக் ஸ்டிக்லேருந்து ஏதோ ஒன்று வருது, அது மேலே ஃபுல்லாகவே ஸ்பைக்ஸாக இருக்குது. இதை பார்த்து நம்ம டாட்டா அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் அந்த ஃபயர் மேஜிக்கே அப்படியே கிழிச்சுன்னு வருது. இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாட்டை மேலே அட்டாக் பண்ணலான்னு வருது, இருந்தாலும் நம்ம டாட்டை அதுலேருந்து டச் ஆயிடறான். இதை பார்த்து அவனும், ஹே நீ அதே பர்சன் தானே, அந்த செகண்ட் இயர் சில்வா அவன் நீ தானே தோக்கச்ச அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம டாட்டும் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா இவன் தோக்கடிக்கலல்ல அதனால தான் இவன் யோசிச்சு பார்க்குறான். அவனும் சொல்கிறான், ஹே நீ அவனெல்லாம் தோக்கச்சிருக்கலாம், அவன் எப்படி உங்களுக்கு தோற்று போனான்னு எனக்கு சரியாக தெரில, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு வீக்கான பர்சனை அவனால் தோக்கடிக்க முடியாது, என்னால் நம்ப முடியல. ஆனால் நீ கவலைப்படாத, அவனோட நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இதை கேட்ட நம்ம டாட்டும் அவனை பார்த்து சொல்கிறான், ஹே நீ வந்து எப்படியும் எங்களை தோற்று போக போகிற. இதை கேட்ட அவனும், என்னெல்லாம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம டாட்டும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான், இதனால் அவனை சுற்றி ஃபுல்லாகவே ஃபயர் பால் ஓட்டமாக இருக்குது. இதை பார்த்து அவனும், ஹே என்னடா பண்ணுற, ஃபுல்லாகவே ஃபயர் பால்ஸாக இருக்குது, இதெல்லாம் என்னது? நம்ம டாட்டும் சொல்கிறான், நான் உருவாக்குற ஃபயர் பாலை கம்பேர் பண்ணால் இது வந்து 5 மடங்கு பவர்ஃபுல், அதனால நீ ஜாக்கிரதையாக தான் உன்னோட ஸ்டெப்ஸை ஏற்றி வைக்கணும், ஏன்னா இது ஒரு ட்ராப்பு மாதிரி. இதை கேட்ட அவனும், ஹே நான் இதிலெலாம் மாட்டுவேன்னு நினைக்கிறியா? உடனே நம்ம டாட்டும் அங்கே பயங்கரமாக சிரிக்கிறான். இதை பார்த்து அவனும், நான்லாம் இதிலலாம் மாட்ட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால நம்ம டாட்டா அதில் மாட்டிக்கிறான். ஏதோ அனக்கொண்ட பாம்பு அவனை வலிச்சு பூச்ச மாதிரி இந்த செடி கொடியெலாம் அவனை பூச்சி வச்சிருக்கு. இதனால அவனோட வாண்டம் அங்கேருந்து கீழே விழுந்தது. இதை பார்த்து அவனும், ஹேய் இப்போ உன்னோட வாண்டை கீழே விழுந்துச்சு, இப்போ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் அந்த வேஸ்ட் லேண்ட்மைன் மேலெலாம் நான் காலையும் வைக்க மாட்டேன். இவனும் நம்ம டாட்டா கீழே இருக்கிறான். அப்போ தான் அவனை சொல்கிறான், ஹேய் நீ என்ன நினைக்கிற, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் திடீர்னு அங்கே ஒரு பிளாஸ்டே நடக்குது. இந்த பிளாஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம டாட்டா சொல்கிறான், ஹேய் நீ என்ன அதை லேண்ட்மைன்னு நினச்சியா? அதெல்லாம் லேண்ட்மைன் இல்லை, சொல்ல போனால் அதெல்லாம் டைமர் பாம். உனக்கு நான் நல்லா புரிகிற மாதிரி சொன்னால் அது வந்து டைமிங்கில் தான் அது வெடியும். இப்போ புரியுதா அது ஒரு லேண்ட்மைன் இல்லை, அது ஒரு டைமர் பாம்னு. நீ இப்போ 8 வாட்டி சாவ போற இப்படின்னு சொன்னே அங்க பயங்கரமா வெடிக்குது. நம்ம டாட்டும் அந்த வெடிப்பை பார்த்து சொல்றான், நீ வந்து தப்பு பண்ணிட்ட, என்னோட லுக்கை வச்சு நான் எப்படி பட்டவன் நீ ஜட்ஜ் பண்ணிட்ட, அதுதான் மிகப்பெரிய தப்பு. நெக்ஸ்ட் இல்ல அந்த அகாடமி தான் கட்டுறாங்க, ஊர்ல நம்ம ஹெட்டும் வேற ஒருத்தவங்க எல்லாம் பேசினிருக்கான். அவனும் சொல்றான், இந்த மாதிரி அந்த பிரிசன்ல பயங்கரமா 6 பேர் இருந்தாங்க, அவங்க வந்து அந்த பிரிசனை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, அதுவும் இல்லாம அந்த செக்யூரிட்டியும் அவங்க கொண்டுட்டாங்க. இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதே ஒரு பர்சன், இன்னோசன் ஜீரோ. நெக்ஸ்ட் இல்ல நம்ம டாட்டுக்கும் அவனுக்கும் ஃபைட் அங்க இருக்க புகை மூட்டமும் கலையுது. நம்ம டாட்டும் முன்னாடி பாக்குறான், அவன் வந்து இப்போ செத்துட்டு இருப்பான் அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். பார்த்தா அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஏதோ அவன் அந்த 8 அட்டாக்கே தாங்கின மாதிரி உட்காந்துருக்கான், அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இந்த சைடு நம்ம மேஷ் தான் காட்டுறாங்க, அவனும் வேற ஒரு ரூம்ல இருக்கான். இப்போதான் நம்மளுக்கே புரியுது அந்த மட்டு வழியாக இவங்க தனித்தனி ரூம்ல ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. நம்ம லாஷும் அங்க
அவனும் சொல்கிறான், நான் வந்து அந்த மஷ்ரூம் ஹெட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதாங்க நம்ம மேஷை பற்றி தான் இவன் சொல்கிறான். சரி பரவாயில்ல, நீ வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீ வந்து டபுள் லைனர், அதனால உன் கூட விளாட்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இப்படின்னு இவனும் சொல்கிறான். நம்ம லஷம் அந்த பர்சனை பார்த்து சொல்கிறான், இந்த மேஜர் லூபிஸ்லேயே ஹையஸ்ட் ரேங்கில் இருக்கவன் என் முன்னாடி நின்று இருக்கான், இவன் கூட தான் நான் இப்போ சண்டை போடணும் இப்படின்னு இவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம டாட் அண்ட் ஃபின் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் விழுறாங்க.
இவங்கள முன்னாடி பாக்குறாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு அண்ட் ஒரு பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே மேஜர் எபிசோட ஆளுங்க தான். அந்த பொண்ணும் சிச்சின்னு சொல்லுது, ஹே இவங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பாத்தியா, இவங்க மூஞ்சில ஒரே ஒரு கோடு தான் இருக்கு, இவங்க சிங்கிள் லைன் டூவோ தான், இவங்களை தொக்க அடிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஃபின்னு ரொம்பவே பயந்துடுறான். அவனு சொல்றான், ஹே என்னை எப்படியாச்சும் வீட்டுக்கு எடுத்து போய் சேர்த்துறான், அங்கேயே நான் இருந்திருப்பேன் இதுக்கு. இதை பார்த்த நம்ம டாட்டம், ஹே நீங்க மூணு பேருமே சைட் கேரக்டர், இங்க இருக்க மெயின் கேரக்டர்னா அது நான் தான், சோ நான் மெயின் கேரக்டர் வந்துட்டேன், அப்போ நீங்க சைலண்டா இருக்கணும் இல்லைன்னா நான் வைலண்ட் ஆயிடுவேன் இப்படின்னு ஹீரோ மாதிரி அங்க டைலாக விட்டுனிருக்கான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம மேஷ தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு ரூம்ல உள்றான், இவனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தான் தேர்ந்திருக்கான். அப்போதான் ஒரு வாய்ஸ் வந்து, ஹே நீ தான் இங்க வந்திருக்கியா, பார்த்தா அதே மாஸ்க் மேன், அதங்க போன எபிசோட்ல நம்ம மேஸ்கையில அடி வாங்கியிருப்பான்னு, இதனால இவனோட மாஸ்கோ உடஞ்சிருக்கும் அவன் தான். இவனும் நம்ம மேஷை பார்த்து சொல்கிறான், நான் வந்து உன் கையில் ஒரு விஷயம் கேட்கணும், உனக்கு வந்து மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது தானே, ஏன்னா உனக்கு மேஜிக்கே வராது. இது கேட்ட நம்ம மேஷும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனும், எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு மேஜிக்லாம் வரும், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு மேஜிக் வந்து வராதுன்னு. இதை கேட்ட அவனும், ஏய் நான் வந்து உன்னை நர்வஸ் ஆக்கிட்டேன் பார்த்தியா, பரவாயில்ல நீ நர்வஸ்லாம் ஆகாத, நீயும் ஸ்ட்ராங்கு நானும் ஸ்ட்ராங்கு, இந்த வேர்ல்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுக்காக தான் பார்ப்பாங்க, இங்கே இருக்க பீப்புள்ஸ் யாருமே மற்றவங்களுக்காக பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்ட நாம மேஷம் எல்லா வார்த்தையும் கேட்டுன்னு தான் இருக்கான். அப்போ தான் அவனும் அவனோட கத்தி எத்தி நிட்டுறான். இதை பார்த்த நாம மேஷம் அவனோட ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வரான். இவனும் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு, ஹேய் உனக்கு இந்த வெப்பன் ஒண்டி போதுமா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் வந்து அடிக்கிற அடியில் உன்னோட நிலைமையை மோசமாக போகுது. இந்த சைடு எல்லாரையும் காட்டுறாங்க, எல்லாருமே ஒரு ஒரு பேட்டில் இனிமேல் பங்கெடுக்க போகிறாங்க, அதாங்க ஒரு ஒரு ரூமில் இருக்காங்களே, ஸோ ஒரு ஒருத்தருக்கும் பேட்டில் நடக்கும், போக போக வர எபிசோடில் பேட்டில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து இந்த அனிமேவை எதுக்கு திரும்ப விட்டேன், ஏன்னா எனக்கு வியூஸே வரதில்லை, அது நல்லதான். அதுவும் இல்லாமல் இந்த அனிமேவை ஒருத்தர் கேட்டார், அதுக்காக தான் நான் இந்த அனிமேவை போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணால் நீங்கள் கேட்ட அனிமேவும் நான் போடுவேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அனிமேல ஏதாச்சும் குறைந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் எபிசோடில் அதை மாற்றிக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அப்படி ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் அனிமே அப்டேட்ஸ்லாம் நான் போடுவேன். நெக்ஸ்ட் எபிசோட் தரமாக இருக்கும், ஏன்னா நம்ம மேஷுக்கும் அந்த மேஸ்க் மேனுக்கும் ஃபைட் நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனரா.